Hello everyone, welcome to my channel. In this video, 8th standard new syllabus, exercise 1.3 order, objective type questions. Seventh sum, closure property is not true for division of rational numbers because of the number. Closure property is division not true. That is why? 0. Now, if you divide a number with 0, you will get the answer as a rational number. What is the closure property for division? If there are two numbers, you will divide the two numbers. You will get the answer. That is the rational number. Closure property for division is true. We will tell you. Okay. Now, a number is 2. Now, you will get the answer as 0. You will get the answer as undefined. இது undefined rational number அப்படின்னா இல்ல. Okay, அப்போ நமக்கு closure property is not true for division. எதனால அப்படின்னா because of 0. Okay, அடுத்து பாருங்க, 8th sum பாருங்க. 1 minus 2 minus 3 by 4 minus 5 by 6 is not equal to 1 by 2 minus 3 by 4 minus 5 by 6 illustrates that subtraction does not satisfy the dash property for rational numbers. இப்ப இதல கொடுத்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டிங்கும்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏனா பாருங்க 3 நம்பர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரை வந்து அவங்க சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. இது பாருங்கல, a minus b minus c is not equal to a minus b minus c. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நம்ம என்ன சொல்வோம், associative property அப்படினு சொல்வோம். அதுதான் வந்து subtractionக்கு not true. அதனால தான் இங்க not equal னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இங்க எழுதிக்கலாம். இதோட ஆப்ஷன் வந்து d, associative property. அடுத்து 9th one பாருங்க. Which of the following illustrates the inverse property for addition? Inverse property for addition அப்படிங்கறது என்னது? A plus minus a equal to 0. அதாவது ஒரு நம்பரை வந்து அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆல நீங்க ஆட் பண்ற போது உங்களுக்கு 0 வந்து ஆன்சரா வரும். அப்ப இந்த மாதிரி நமக்கு இங்க எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 1/8. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது? -1/8. பாருங்க இங்க ஈக்குவல் டு 0 வந்துருச்சா. அப்ப இதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. எதுக்கு நம்ம மத்த ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிடலாம். இப்ப இங்க பாருங்க 1/8 plus 1/8 equal to 1/4 வருது. அப்ப தப்பு. இங்க பாத்தீங்கன்னா 1/8 plus 0 equal to 1/8. இது என்ன ப்ராப்பர்ட்டி இங்க கொடுத்திருக்காங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப சியும் வராது. டி எடுத்துட்டீங்கன்னா 1/8 minus 0 equal to 1/8 னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் வராது. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு டைரக்டா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 1/8 plus போட்டுட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்குள்ள minus 1/8 equal to 0 னு வந்திருக்கணும். அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா டூ சைன்ஸ் நியரா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரே சைனா மாத்துவோம் இல்லையா. அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், மைனஸ் தானே வரும். அப்ப மைனஸ் 1/8. அப்ப இதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த டூ சைன்ஸ் நியரா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி அவங்க இந்த மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 10th ஒன் பாருங்க. 3/4 into 1/2 minus 1/4 equal to 3/4 into 1/2 minus 3/4 into 1/4 illustrates the multiplication is distributive over என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இது வந்து distributive property. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 3/4ங்கிற இந்த நம்பரை வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது 3/4 கொண்டு போய் மொதல் 1/2 கூட எழுதியிருக்காங்க. அப்புறம் நடுவில் ஒரு மைனஸ் சைன் வருது பாருங்க, மைனஸ் சைன் போட்டுட்டு 3/4 கொண்டு போய் 1/4 அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே நடுவில் என்ன சைன் வருது, மைனஸ் தானே வருது. அப்போ ஓவர் சப்ராக்ஷன், ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.